తెలివాన జ్ఞాన మురళి பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம் பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம் முள்ளான நம்மை மலராக்கினாரே முள்ளான நம்மை மலராக்கினாரே முழுவதும் அர்ப்பணை செய்வோம் சிவனே ஓம் சாந்தி 1/4/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, லட்சிய சோப்பு மூலமாக ஆத்மா வடிவ ஆடையை சுத்தமாக்குங்கள். உள்ளே எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. கேள்வி: முயற்சி செய்யும் குழந்தைகள் கர்மத்தின் எந்த ஆழமான விளைவை அறிந்த பொழுதும் சதா முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். பதில்: ஆத்மாவில் அநேக ஜென்மங்களின் பாவ கர்மங்களின் சுமை இருக்கின்றது. அநேக கடுமையான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அந்த சம்ஸ்காரங்களை யோகம் செய்யாமல் மாற்ற முடியாது. ஆத்மா பாவ கர்மத்தை செய்து செய்து முற்றிலும் அழுக்காக ஆகிவிட்டது. அதனால் அதை சுத்தம் ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அது நினைவு இல்லாமல் சுத்தமாக மாறாது. நினைவில் புயலும் வீசும். ஆனால் எவ்வளவுதான் புயல் வீசினாலும் அவர்கள் சதா முயற்சியில் ஈடுபட்டு இருப்பார்கள். பாடல்: நான் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை. ஓம் சாந்தி. இப்பொழுது யார் குழந்தையின் ஆகின்றார்களோ அந்த குழந்தைகளின் தந்தை சிவ தந்தையாவார். அவரை தான் நாம் ஹே பாபா, நான் இப்பொழுது புதிய சிறிய குழந்தை என்று சொல்கின்றார்கள். ஒருவர் 1 மாத குழந்தையாக இருக்கின்றார். ஒருவர் 8 நாள் குழந்தையாக இருக்கின்றார். அதாவது 7 நாள் கிளாஸ் முடித்து 8ஆவது நாள் வாணி அட்டன் பண்ணுறாங்க. ஒரு சிலர் 1 மாதமாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வயசில் பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் 1 மாதமாக கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க பாபா பொறுத்த வரைக்கும் 1 மாத குழந்தை. 8 நாளாக அட்டன் பண்ணுறவங்க 8 நாள் குழந்தை ஆவார்கள். இங்கே எல்லோருமே சிறு குழந்தைகளாக இருக்கின்றார்கள். நாங்கள் சிறியவர்கள் என்று புதிய குழந்தைகள் சொல்கின்றார்கள். ஒருவருக்கு 20 வருடங்கள், ஒருவருக்கு 15 வருடங்கள் ஆகின்றன. கிளாஸ்க்கு 20 வருஷம் கிளாஸ் கேட்குறாங்க. சிலர் 15 வருஷமாக கிளாஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு வயசு 80 இருக்கலாம், 90 கூட இருக்கலாம். ஆனால் எவ்வளோ வருஷம் கிளாஸ் கேட்டாலும், எவ்வளோ உடல் ரீதியான வயது முதிர்ந்து இருந்தாலும் பாபாவுக்கு நாம் எல்லாருமே குழந்தைகள் ஆவோம். இறைவனின் முன்பாக 100 வயசு ஆனவங்க கூட குழந்தை தான். இந்த விருத்தி என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் குழந்தையாக இருக்கின்றேன் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நான் சிறு குழந்தையாக இருக்கின்றேன். புதுசாக வரவங்க என்ன சொல்கிறாங்க, பாபா இப்போ தான் நான் சின்ன குழந்தை, 8 நாள் குழந்தை அப்படின்னு 80 வயசுக்கார கூட சொல்வார். இதில் இந்த குழந்தை அந்த நாள் கணக்கு, வருஷ கணக்கு எதனுடைய ஆதாரத்தில் இருக்குன்னா, எப்போ நாம் பாபா குழந்தையானமோ அன்னிலிருந்து அதனால நாம வந்து சின்னஞ்சிறு குழந்தை அப்படினு சொல்றவங்க ஸ்தூலமா குழந்தை கிடையாது அவங்க வயசானவங்களா இருக்கலாம் ஆனாலும் 8 மாசமா அல்லது 8 நாளா கிளாஸ் கேட்டிட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து சொல்றாங்க நான் 8 மாத குழந்தை அல்லது 8 வயது குழந்தை அப்படினு சொல்றாங்க 8 நாள் குழந்தை 8 வயசாயிருக்கு அப்படினா 8 வருஷமா கிளாஸ் கேக்குறாங்கன்னு அர்த்தம் எங்களுக்கும் எங்கள் ஆஸ்தியை கொடுங்கள் அல்லது எங்கள் மீதும் ஞான மழை பொழியுங்கள் என்று சொல்கின்றார்கள் குழந்தை அப்படினாலே ஆஸ்தி இல்லையா நம்ம வந்து எவ்ளோ பாபாவுடைய ஞானத்தை கேக்குறோமோ இங்க ஞான செல்வத்தை எவ்ளோ சேர்த்துக்குறோமோ அவ்ளோ நம்மளுடைய வருங்காலத்துல 21 பிறவிகளுக்கு ஸ்தூலமான செல்வங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதனால சொல்றாங்க கடவுளே என்ன வந்து உங்களுடைய வாரிசாக்கிக்கோங்க அப்படினு சொல்றாங்க மேலும் பாபா வந்து ஞான மழை பொழிகின்றார் என் மீது ஞான மழை பொழிங்க அப்படினு கூட சிலர் வந்து கேக்குறாங்க இவரை பாக்கியசாலி ரதம் என்று சொல்கின்றார்கள் பகீரதன் அப்படினு சொல்லக்கூடியவர் வந்து பகீரத பிரயத்தனம் செஞ்சாரே அப்படினு சொல்றாங்க அவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து முக்தி கிடைக்காம இருக்காங்க அதனால அவர் வந்து இது பக்தியினுடைய கதைதான் ஒரு 1000 வருஷம் கடும் தவம் செஞ்சாரே அது பகீரத பிரயத்தனம் அப்படினு சொல்லுவாங்க ஹிந்தியில பாகீரத் அப்படினு பேரு அவர் வந்து கடும் தவம் செஞ்சு ஆகாய கங்கை ஆகாயத்துல தான் இருந்ததாம் அத வந்து பூலோகத்தை கொண்டுட்டு வந்தாரே அப்படினு சொல்றாங்க அத வந்து சிவ கங்கை அப்படினு கூட சொல்றாங்க ஆக்சுவலா வந்து பாக்கியசாலி ரதம் வந்து பிரம்மா பாபா அவரோடைய உடம்பல சிவ கங்கையாக சிவ பாபா வந்து ஞான கங்கையாக நமக்கு வந்து அருளி கொண்டிருக்கின்றார் அப்ப எந்த உடலை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அந்த ரதத்திற்கு பாக்கியசாலி ரதம் பாக்கியரத் அல்லது பகீரதன் அப்படினு சொல்லலாம் இவர் வந்து ஞான கங்கையை கொண்டு வந்தார் பகீரதன் அப்படினு சொல்றாங்க ஞான அமிர்தத்தை கொண்டு வந்தார் அப்படினு சொல்றாங்க இந்த ஞானம் வந்து ஞான அமிர்தமாகவும் இருக்கின்றது இப்படி அமிர்தத்தை குடிக்கிறதுனால சாதாரண மனிதர்கள் கூட தேவதை ஆயிடலாம் அப்படினு சொல்றாங்க தேவாமிர்தம் அது மாதிரி இந்த ஞான அமிர்தம் இத குடிக்கிறதுனால மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைய முடியும் இவருக்கு அதிக பெயர்கள் இருக்கின்றன யாருக்குனா பிரம்மா பாபாவுக்கு பகீரதன் என்ற பெயரும் இருக்கின்றது அதாவது பாகீரத் அர்ஜுனர் என்ற பெயரும் இருக்கின்றது அதாவது கிருஷ்ணா வந்து கீதை உபதேசம் பண்ணும் பொழுது அர்ஜுனர் மட்டும் தான் அந்த கீதை கேட்டாரு அப்படினு சொல்றாங்க பிரம்மா பாபா வந்து தான் மட்டும் தான் இந்த கிளாஸ் கேக்குறோம் அப்படி நினைச்சிட்டு சிவாபா சொல்ற கிளாஸ் கேட்பாராம் அதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரோ அது அன்னைக்கே வந்து தாரணை செஞ்சிடுவாரு பிரம்மா பாபாவும் அப்படிதான் மம்மாவும் அப்படிதான் அதனால அவருக்கு பகீரதன் அப்படினு கூட ஒரு பெயர் இருக்கு அர்ஜுனர் அப்படினு ஒரு பெயர் இருக்கு அதுக்கு அப்புறம் தக்ஷ பிரஜாபதி அப்படினு ஒரு பெயர் இருக்கு இப்ப லௌகிகத்துல சொல்வாங்க தாக்ஷாயணியோட தந்தை வந்து தக்ஷன் அப்படினு சொல்லிட்டு பிரஜாபதினு சொல்வாங்க அது வந்து பிரம்மா பாபாவை தான் குறிக்குது ஒரே ஒரு பிரஜாபிதா தான் இந்த பிரம்மா குமார பிரம்மா குமாரிகள் எல்லாரும் அந்த சதி அப்படினு சொல்லக்கூடிய தாக்ஷாயணிகள் தான் அவங்க எல்லாருக்கும் தந்தை வந்து தக்ஷ பிரஜாபிதா பிரம்மா பாபா ஆவார் அதனால பிரம்மா பாபாவுக்கு அர்ஜுனனும் பேரு தக்ஷ பிரஜாபதி அப்படினும் பேரு அதுக்கு அப்புறம் பகீரதன் பாகீரத் அந்த மாதிரி பல பெயர்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளன அவர் அனைவருக்கும் லட்சியத்தை கொடுக்கின்றார் அதிகமான குழந்தைகள் கிளாஸ்க்கு வருகின்றார்கள் அவர்களுடைய ஆடைகள் முற்றிலும் அழுக்காக பழையதாக இருக்கின்றது ஆடை அப்படின்றது நம்ம ஸ்தூலமா போட்டுக்கிற Dress கிடையாது ஆத்மா வந்து ரொம்ப பழசாயிடுச்சு ஆத்மால பாவக்கறை படிஞ்சு இருக்கு அதனால அது பதீதமாக அழுக்காக இருக்கின்றது ஒவ்வொரு ஆடையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கின்றது ஒன்று முற்றிலுமாக மக்கி வேற இருக்கு இப்போ ட்ரெஸ் வந்து பழசா இருந்தா கூட ஊற வச்சு துணி துவைச்சிடலாம். துவைச்சிட்டா அது சுத்தமாயிடும். மக்கி போன ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்றது? அந்த மாதிரி சில ஆத்மாக்களோட ஸ்டேஜ் அப்படி இருக்கு அப்படினு சொல்றார். அதை துவைச்சா மக்கி போன துணியை துவைச்சா என்ன ஆயிடுது? கிழிஞ்சு போயிடுறது இல்லை. அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு கோபி கார்டு அப்படின்னு சொல்லலாம், தோபி கார்டுன்னு சொல்லலாம், வண்ணான் துறை அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வருஷமாக இந்த தோபி கார்டு நடந்துகிட்ருக்கு. பாபா வந்த நாள்லேருந்து ஆத்மா அப்படின்ற துணியை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வரவங்களையும் புதுசாக வரவங்களுக்கும் வாஷ் பண்ணுறாரு, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரை வந்து அப்படியே தான் இருக்குது. ஒரு சிலருடைய துணி மட்டும் கிழிஞ்சி போயிடுது. அப்படின்னா மக்கி இருக்குது. துணிகள் துவைக்கப்பட்டு வருகின்றன. ஒன்று நன்றாக சுத்தமாக்கின்றது. இப்போ நம்ம தாதிங்க மம்மா பாபாலாம் வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. ஆத்மா வந்து சுத்திகரிச்சிட்டாங்க யோக மூலமாக, யோக சக்தினால். ஒன்று எவ்வளோ தான் துவைச்சாலும் பாபாவும் துவைக்கிறாரு, ஆனாலும் அந்த அழுக்கு வந்து அப்படியே இருக்குது. பாவக்கரை போவே மாட்டேங்குது. அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த கரை நீக்கிற அளவுக்கு யோகா பண்ணலை. யோகா நானும் யோகா பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க. அதை வந்து கான்சன்ட்ரேஷனோட ஏக் பாப் தூசரான கோயி அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு ஏகாகிரதா, அதாவது கான்சன்ட்ரேஷனோட ஒரு நிலையில் பட்டு மனம் புத்தி ஒரு நிலைப்படுத்தி கடவுளை நினச்சாதான் அந்த ஆத்மாவில் இருக்கிற கரை வந்து நீங்கும். அப்படின்னு நினைக்காம நானும் கடவுளை நினச்சேன், நானும் யோகா பண்ணேன்னு உட்காந்துன்னு மணிக்கணக்கில் யோகா பண்ணுறாங்க. அதனாலலாம் கரை சரியாகாது. கான்சன்ட்ரேஷனோட கடவுளை நினச்சாதான் ஆத்மாவில் இருக்கிற கரை நீக்கப்படும். அதனால் பாபா சொல்கிறாரு, அவங்க வந்து சரியாக யோகா பண்ணாததுனால ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி ஆப்சென்ட்டு, அப்படிப்பட்டவங்க யோகா பண்ணுறேன்னு சொல்லிட்டாலும் அந்த கரை அப்படியே இருக்குது. ஞானக்கல்லில் சில பாபா வந்து துவைக்கிறாரு. சில சமயம் என்ன ஆகுதுன்னா இந்த மக்கி போன துணிலாம் ஒரே அடியில் அடித்து கிழிஞ்சிடுது. அந்த துணியே வந்து கிழிஞ்சி போய்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களால வந்து இந்த கிளாஸ் கேட்குறது கூட ஆத்மாவில் சக்தி இல்லாமல் போயிடுறது. அதனால் அவங்க பாபா விட்டே போயிடுறாங்க. கிளாஸ் கேட்குறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் எப்படி இருக்க முடியும்? கிளாஸில் தான் பாபா எனர்ஜி கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு. ஞானம் கேட்காம யோகா கூட வராது. ரெண்டுத்துக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் ஞானம் வந்து முதல் சப்ஜெக்ட். ஞானம், யோகம், தாரணை, சேவை, 4 சப்ஜெக்ட் பாபா வச்சுருக்கிறாரு. ஞானம் இருந்தால் தான் யோகா வரும், இது 2 இருந்தால் தான் தாரணை வரும், இது 3 இருந்தால் தான் சேவை பண்ண முடியும். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, ஒரே அடியில் கிழிஞ்சி போயிடுது துணி, அதனால் நம்மளெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு பாபா விட்டு போயிடுறாங்க. யார் வந்து சுத்தமாக ஆகவில்லையோ, அவங்க வந்து மற்றவங்களே சுத்தமாக மாற்றவில்லையோ, அப்போ அது பாபா புரிஞ்சுக்கிறாரு, சரி இவங்களோட தலையெழுத்து அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை வந்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. யார் வந்து தன்னைத்தானே சுத்தமாக மாற்றிக்கொள்கின்றார்களோ அவர்கள் வந்து பிறரது ஆடைகளை துவைத்து கொண்டே இருப்பார்கள். அதாவது தானும் தூய்மையாக இருப்பாங்க, மற்றவங்களையும் அவங்களோட வைப்ரேஷன் மூலமாக தூய்மைப்படுத்துவாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு வண்ணான் துறை தோபிகாட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து ஆத்மா அப்படின்ற துணியை பாபா வந்து வாஷ் பண்ணுறாரு. ஆத்மா வந்து தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா சரீரமும் தூய்மையான சரீரம் கிடைக்கும். கருப்பிலிருந்து வெண்மை ஆகின்றார்கள். இந்த பிளாக் டைமண்டு தான் பாபா செலக்ட் பண்ணும்போது அப்படி தான். கருப்பு வைரமாக இருந்தவங்கள தான் பட்டை தீட்டி அவங்கள வந்து கரையற்ற வைரமாக கடவுள் வந்து மாற்றுறாரு. இப்போ இந்த நேரம் எல்லோருமே ஆத்மாவை சொல்கிறாரு. கருப்பாக இருக்கிறாங்க, அந்த ஸ்கின் கலர் சொல்லலை. ஆத்மா வந்து பாவக்கரை நிறைஞ்சதுனால கருப்பாக இருக்க ஆத்மா, அதை தான் க்ளீன் பண்ணுறதுக்காக கடவுள் வந்து இருக்கிறாரு. உங்களை முற்றிலும் ராஜாவை தலைவணங்கக்கூடிய ராஜாவா, அதாவது தேவதையாக மாற்றுவதற்காக இறை தந்தை வந்திருக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பாவ ஆத்மாக்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த பிறவியை பற்றியாவது தெரிந்திருக்கின்றது, முந்தைய பிறவிகளை பற்றி தெரியவில்லை. பாவாத்மானா இந்த பிறவில நான் எந்த பாவமும் செய்யலன்னு சிலர் சொல்லலாம். ஆனால் போன பிறவில பண்ணியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி பிறவில பண்ணியிருக்கலாம். ஆக மொத்தத்தில் பாவக்கரை இருக்குது. முந்தைய பிறவிகளை பற்றி தெரியல, புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ளவும் மாட்டேங்கிறாங்க. சில பேர் எவ்வளோ ஞானத்தை கேட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அந்த பரிவர்த்தனையே ஆக மாட்டேங்கிறாங்க. சுய பரிவர்த்தனை ஆகாமல் இருக்கும் பொழுதும் அவங்களால அப்படியே இருப்பாங்க. வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ பிளாக் டைமண்டாக வருஷம்தான் ஆயிருக்கும், ஆனால் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்படி கூட சில பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை முந்தைய பிறவியில் அந்தளவுக்கு பதீதமான கர்மா செஞ்சுருக்காங்களோ தெரியல, அவங்கள தூய்மையாக ஆக்க விட மாட்டேங்குது அந்த கர்மாவை. அந்த சம்ஸ்காரம் திருந்துறதே இல்லை, ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த சம்ஸ்காரம் திருத்துறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரி இருக்குது. பாபா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அந்த அனுபவத்தில் சொல்கிறார். இந்த சூடான தோசைக்கல்ல தண்ணி ஊற்றுனா அடுத்த செகண்ட் என்ன ஆகிடுது, காஞ்சி போயிடும், ஆவியாகிடுது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஞானத்தை சொல்லும்போதே ஆவியாகிடுது. எங்கேயாவது கொஞ்சம் தங்கினாதான் அதுக்கப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஞானத்தை அப்ளை பண்ண முடியும். கேட்கும்போதே ஆவியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படியே சில பேர் இருக்காங்க. விதவிதமான குழந்தைகள் கடவுளுக்கு இருக்காங்க. பகவான் லட்சியம் அப்படின்ற சோப்பை வச்சு துவைக்கிறாராம். அதாவது நம்மளுக்கு ஒரு லட்சியம் கொடுத்துருக்கிறார, 2 லட்சியம் கொடுத்துருக்கிறார. வரும்போதே என்ன சொன்னார்? பவித்ர பனோ யோகி பனோ. இந்த 2 லட்சியம் அப்படின்ற அந்த சோப்பை வச்சு துவைக்கிறாரு. சில பேர் நாடி பார்த்து வைத்தியம் பண்ணிகிட்ருக்கிறாரு. தந்தை முற்றிலும் சகஜமாகத்தான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாக மாறிக்கொண்டே போகும். மோகம் அற்றவர்களாக ஆக வேண்டும். தந்தை மிக அன்பானவராக இருக்கின்றார். துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பித்து அரை கல்பம் பக்தர்கள் பக்தி செய்தார்கள். அவர்களே பின்னர் தேவி தேவதைகளாக மாறப்போகின்றார்கள் என்பது தெரிந்து விடுகின்றது. யார் தேவதைகளோ ஃபஸ்ட்டு 2 யுகத்தில், சத்தியுகம் திரேதாயுகத்தில், அவங்க தான் துவாபர கலியுகத்தில் பக்தர்களாக மாறி முதல் பக்தி ஸ்டார்ட் பண்ணதே நாம தான். கோவில் கட்டினதும் சரி, சாஸ்திரங்கள் எழுதினதும் சரி. இப்போ யார் பக்தர்களாக மாறினாங்களோ அவங்களே தான் திரும்பவும் தேவதைகளாக கடவுள் மாற்றுறாரு. அமரும் பொழுதும் எழும் பொழுதும் சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா சொல்கிறார். குமாரிக்கு இப்போ லௌகீகத்தில் கன்னியாகுமாரி கல்யாணம் நிச்சயமாகுது அப்படின்னா, இப்போ அவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட நினைவில் இருப்பாங்க. இங்கே நம்ம மணமகன் யாருன்னா சிவபாபா. நம்ம எல்லாருமே மணமகள் தான், எல்லாருமே பார்வதிகள் தான். ஆனால் சில பார்வதிகள் மணமகனை விட்டுவிட்டு ஓடி விடுகின்றார்கள். எந்த மணமகன் சொர்க்கத்தினுடைய எஜமானராக மாற்றுகின்றாரோ அவரை நினைவு செய்கிறதே இல்லை. நம்ம பாபாவுடைய டைரக்ஷன் ஃபாலோ பண்ணாலே, நியமம் நியமப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, கடவுள் காப்பாற்றுறாரோ இல்லையோ, கர்மா காப்பாற்றுறதோ இல்லையோ, இந்த ஈஸ்வரிய நியமங்கள் கண்டிப்பாக காப்பாற்றும். அந்த நியமத்தை மீறுறவங்க பாபா விட்டு போயிடுறாங்க. இப்படி வேறு யாருமே சொல்ல முடியாது. நான் கல்பத்திற்கு முன்னர் போலவே அஜாமில் போன்ற பாவ ஆத்மாக்களை கரை சேர்க்க வந்திருக்கின்றேன். செய்யக்கூடாத தவறுகளை செஞ்சவன் தான் அஜாமில். அப்படிப்பட்ட அஜாமில கூட மாத்திரை சக்தி கடவுள்கிட்ட இருக்குது. இந்த லட்சியம்ன்ற சோப்பை போட்டு யார் வேணாலும் அவரால் க்ளீன் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொடுக்கணும். அப்படி வந்த நாள்லேருந்து ஒரு சின்ன மாற்றம் கூட நான் மாற மாட்டேன், மற்றவங்க தான் மாறணும், நான் அப்படியே தான் இருப்பேன்னு கடைசி வரைக்கும் இருந்தாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் பாபா சொல்கிறாரு, அஜாமில் மாதிரி இருக்கிற ஆத்மாக்களை கூட நான் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அவங்கள கூட நான் ஃப்ளாலஸ் டைமண்டாக மாற்ற முடியும். அது இறை சக்தியால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாக்கா कंडिप्पा अवर क्लीन पण्णिडुवार एप्पडिपट्ट करैयुम अवराल सुत्तम पण्ण मुडियुम ओरुवरது ஆடை வந்து நன்றாக இருக்கின்றது சீக்கிரம் க்ளீன் ஆயிடுது சில பேரது அந்த அழுக்காவே இருக்கு பாபா எங்களை பவித்திரமாக சுத்தமாக ஆக்குங்கள் ஒரு வீட்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்காங்க மனைவி வந்து சொல்றாங்க பிகே ஆயிட்டாங்க அவங்க சொல்றாங்க நாங்க தூய்மையா இருக்கணும் பாபா எனக்கு வந்து சக்தி கொடுங்க நான் எப்படியாவது தூய்மையை வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படினு மாதாஜி சொல்றாங்க ஆனா அவங்களுடைய கணவன் வந்து நான் பிகே அவர் சொல்றாரு என்னால விகாரம் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படினு அவர் சொல்றாரு அப்ப என்ன நடக்குது தகராறு ஏற்படுது அப்ப அத்தியாச்சார் அப்படினு சொல்லக்கூடிய அந்த வன்கொடுமைகள் அதெல்லாம் அனுபவம் பண்றது யாரனா மாதாசா இருக்காங்க அவளைகள் மீது நிறைய வன்கொடுமைகள் நடக்கின்றன யார் வந்து பவித்திரமாக மாறுவது இல்லையோ அவர் எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகின்றார் ஒருவேளை அந்த பிரதர் கூட கிளாஸ் கேட்டிருக்கலாம் ஆனா அந்த தூய்மை பற்றி அவருக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காம இருக்கலாம் அப்படி இருந்தாருன்னா அவங்க மாதாஜின் கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டேங்கறாரே தூய்மைக்காக நிறைய பிரச்சனை பண்றாங்க இது வந்து சன்னியாசிகளை யாருமே என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது சன்னியாசிகளை போய்ட்டு நீங்க ஏன் தூய்மையா இருக்கறீங்கன்னு யாராவது கேட்பாங்களா அவங்களோட தர்மமே தூய்மையா இருக்குறதுதான் அது கேட்க மாட்டாங்க ஆனா இல்லறத்துல இருந்து தூய்மையா இருந்தா மட்டும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி உலகம் பேசுது உங்களுடைய குழந்தை குட்டிகளை யார் பராமரிப்பார் என்று அரசாங்கமும் கேட்க முடியாது சில பேர் வீடு வாசல் குழந்தை குட்டிங்களா விட்டுட்டு சாமியார் ஆயிடுறாங்க அந்த சாமியாரை கவர்மெண்ட் கேக்குதா நீங்க வந்து உங்க குழந்தைகளை யார் பாத்துப்பாங்க இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின எந்த கவர்மெண்டாவது கேக்குமா கேக்குறது இல்ல ஆனா இங்க தூய்மையை ஃபாலோ பண்ணனும் அதே சமயம் குழந்தை குட்டிகளை சரியா வளக்குறாங்க தூய்மையாவும் இருக்கறாங்க வீட்டையும் பாத்துக்கறாங்க கடமைகளையும் செய்றாங்க அது என்ன தப்பு இருக்கு அவங்க வந்து சாமியார் என்ன பண்றாரு தன்னோட குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு அப்படியே சாமியார் ஆயிடுறாரு அவங்களை யார் பாத்துப்பாங்க இங்க அப்படி இல்லல்ல தூய்மையாவும் இருக்கறாங்க மனசால உடலால தூய்மையா இருந்துட்டு அந்த குழந்தைகளை வந்து நல்ல முறையில வளர்த்து அவங்கள வந்து கடமைகளை எல்லாமே செய்றாங்க அப்ப ஏன் விட கூடாது தூய்மையா இருக்குறதுல என்ன பர்மிஷன் கொடுக்கலாம்ல ஏன் அப்படிን கேக்குறாரு புரிஞ்சிக்காதனால சண்டை நடக்குது ஒருவர் வந்து பவித்திரமா இருக்கறாரு ஒரு வீட்ல இன்னொருத்தவங்க அஜாமில் மாதிரி ரொம்ப மோசமான கரெக்டராவா இருக்காங்க ஆனா ஒரே வீட்ல இருக்கறாங்க அன்னப்பறவையும் அங்க தான் இருக்கு அந்த கொக்குவும் அங்க தான் இருக்கு யாருக்கு முழுமையான நிச்சய புத்தி ஏற்படுமோ அவர் யாரை பற்றியும் கவலைப்படுவதாக இல்லை பாபா மேல நம்பிக்கை இருந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க ஒரு தைரியம் வரும் அந்த தைரியம் வந்து யாரை வேணாலும் எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிடும் அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க நம்பிக்கை தான் நிச்சய புத்தி விஜயந்தின் பாபா சொல்றாரு நம்பிக்கை இருக்குறவங்களுக்கு கடவுளோட உதவியும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் தைரியமும் வேணும் हिम्मत बच्चे मदते बाप அதனால வந்து பாபா மேல நம்பிக்கை வேணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் தைரியம் வேணும் இது எல்லாம் இணையும் பொழுது அவங்கள வந்து கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் பாபா சொல்றாரு முற்றிலும் மோகமற்றவர்களாக மாறி விடுகின்றார்கள் அந்த மாதிரி நம்பிக்கையும் நிச்சயமா இருக்க கூடியவங்க தைரியமா என்ன பண்றாங்க பாபாவுடைய நியமத்தை ஃபாலோ பண்றாங்க சிலர் வந்து அரச பதவி இருந்தா கூட அதெல்லாம் கூட விட்டுட்டு பாபாட்ட வந்தறாங்க இப்ப பக்தி மார்க்கத்துல மீராவுடைய உதாரணம் வந்து இருக்கு மீரா வந்து ஒரு நாட்டோட இளவரசி இருந்தாலும் அவங்க கிருஷ்ணாவை நினைச்சிட்டு காவி டிரஸ் போட்டுக்கிட்டு துறவற மாதிரி தான் இருந்தாங்க அரண்மனைக்குள்ளவே இருக்கும் பொழுது கூட பக்தி மார்க்கத்துல அப்படி வந்து பல பேர் இருக்காங்க இப்ப இந்த புத்தர் மகாவீரர் இவங்க எல்லாம் வந்து ஒரு நாட்டு ராஜா இளவரசனா இருந்தாங்க ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க துறவியா இருக்காங்க விஸ்வாமித்திரர் கூட ஒரு நாட்டு ராஜா நாட்டியை தரந்துட்டு தான் வந்து அவர் துறவியா இருக்கறாரு இங்க வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களா வர்றது ரொம்ப அரிதா இருக்கு ஒரு சாதாரண ஆளுங்க வரதே கஷ்டமா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு விட மாட்டேங்கறாங்க வீட்ல இந்த மாதிரி ராஜாலாம் ஆனா என்ன ஆகும் நாங்கள் வந்து பவித்திரமாக ஆக வேண்டும் என்று சொல்பவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு ராஜ்யத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒருவேளை பெரிய பணக்காராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நியமப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து கிடைக்காதுன்னா பாபா மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை, அவங்க என்னால் என்ன உழைச்சி சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிச்சு அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் போதும், அவங்களோட இது எதுவுமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு வந்து நிச்சய புத்தி வேணும், கூடவே வந்து தைரியம் வேணும். அவங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். எப்படி அந்த ராஜாக்களுக்கு ராணிகளை பற்றி கவலை இருப்பதில்லையோ, இப்போ புத்தர் வந்து அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு தானே சாமியார் ஆனார், அது மாதிரி சில ராணிகள் வந்து இங்கே வருவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவங்க ராஜாக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, போதும் நாம் வந்து சொர்க்கத்தினுடைய அதிபதி ஆக போகின்றோம் என்று சொல்வார்கள். இப்போ பக்தி மார்க்கத்தில் எந்த ராஜாக்கள் சாமியார் சந்நியாசம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெயர் இருக்கின்றது. விஸ்வாமித்திரர் ஒரு நாட்டோட ராஜா தான், ஆனால் சாமியார் ஆனதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிட்டார் அவர். இப்போ கூட இங்கே இருப்பது வந்து ஞான மார்க்கமாகும். நான் எதுவரை வண்ணானாக மாறியிருக்கின்றேன். இப்போ நாமளே வந்து பாபா வந்து வாஷ் பண்ணுறாரு, நம்மளுக்கும் சொல்லி கொடுக்குறாரு துணி எப்படி துவைக்கிறது அப்படின்னா ஆத்மாவுடைய கரையை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் பாபா சொல்கிறாரு நான் வண்ணானாக மாறி இருக்கிறேன் அப்படின்னு நினைங்க, நல்ல வண்ணானாக ஏன் ஆகவில்லை, இன்னும் துணியிலேருந்து அந்த கரை போகவே இல்லை, இன்னும் அப்படியே இருக்கே பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கே பாவக்கரை அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கணும். வண்ணான்களும் நம்பர்வாராக இருக்கின்றார்கள். நாம் நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணாதான் அதனுடைய ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு தெரியும், எந்த கரைக்கு எந்த சோப்பை போடணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம். அப்போ தான் மற்றவங்களுடைய கரையை நம்மளால் வாஷ் பண்ண முடியும். அதனால் பாபா சொல்கிறாரு வண்ணான்கள் நம்பர்வாராக இருக்கிறாங்க. வெளிநாட்டில் துணிகளை துவைக்க அனுப்பி வைக்கின்றார்கள். ஃபாரின் சர்வீஸ் போகிறவங்கள சொல்கிறாரு, வெளிநாட்டில் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க நிச்சயமாக இப்போ நல்லா ட்ரெஸ் வாஷ் பண்ணி இருந்த அனுபவசாலிங்களை தான் பாபா என்ன பண்ணுறாரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு மற்ற ஃபாரினர்ஸோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாரு. அந்த ட்ரெஸ் எதை குறிக்கிது, ஆத்மாவில் இருக்கிற அந்த பாவக்கரைகள், அதை வாஷ் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு அனுப்புகிறாரு. அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் வந்து நல்ல பிரில்லியண்ட்டாகவும் இருக்கணும், யோகியாக இருக்கணும், அது மூலமாக நல்ல அவங்க சேவை பண்ணுறாங்க. அப்போ அவங்க நிச்சயமாக நன்றாக துவைப்பாங்க. இங்கே அப்படி தான் ஒருவர் உடனே சுத்தமாயிட்டு ஸ்ரீமத் படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, தூய்மையாக மாறி பிறரையும் தூய்மையாக மாற்றுகின்றார்கள். இப்போ கணவன் பவித்திரமாக இல்லை என்றால் மனைவிக்கு எவ்வளோ சகிச்சு கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இப்போ இந்த காலத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் 5 பூதங்கள் பிரவேசமாயிருக்கு. எல்லாருமே 5 பூதங்களோட வசப்பட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு வந்து கோபம் அதிகமாக வருது, இந்த கோபம் கூட நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா நான் பரவசமாகிவிட்டேன், அதாவது கோபத்திற்கு வசமாகிவிட்டேன் அப்படின்னு அந்த கோபப்படுறவங்க கோபப்பட்டதுக்கப்புறம் பாபாவுக்கு லெட்ரு எழுதுகிறாங்க. பாபா இன்றைக்கி கோபமாக பேசிட்டேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு லெட்டர் எழுதுகிறாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஈகோ ஜாஸ்தியாக இருக்குது, தேக அகங்காரம் வருது. தேக அகங்காரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5 விகாரம் வந்து நிற்கும், அவ்வளோ பெருசு ஈகோ. அந்த ஈகோனால தான் கோபம் வருது, எல்லா விகாரமும் இணைஞ்ச சுரூபமாக இருக்குது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் ரெஜிஸ்டர் கெட்டுவிடும். மனசில் புயல் வரும், ஆனால் கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியமாக அதை செய்யக்கூடாது. மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது அப்படின்னா வாயில் நெகட்டிவாக பேசக்கூடாது. நான் உள்ளும் புறமும் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோபத்தை வெளியில் காட்டக்கூடாது. பாபா சொல்கிறாரு இந்த விகாரங்கள் எல்லாத்தையுமே வெற்றி அடையணும், 5 விகாரத்தை மனசுலேருந்து முதல்ல வெற்றி அடையணும். அப்போ கர்மேந்திரியங்கள் மூலமாக வெளிப்படாது, சப்போஸ் மனசில் கோபம் வந்தால் கூட பரவாயில்ல, வாய் திறந்து கோபத்தை காட்டாதீங்க. ஏன்னா அது கர்மாவாக மாறிடும். கர்ம கணக்குக்கு பதில் சொல்லணும். பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, கலியுகம் வரைக்கும் நம்ம செஞ்சதுக்கு 1க்கு 1 தான். இந்த சங்கம் யுகத்தில் என்றைக்கு பாபாகிட்ட வந்து கர்ம ஃபிலாசபி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் 1க்கு 100 மடங்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால் சங்கம் யுகத்தில் கர்மாவில் அதிகமான அட்டென்ஷன் வைக்கணும். உலகத்தில் வந்து எஜமானர் ஆவது, உலகத்துக்கே எஜமானர் ஆகிறது அப்படின்றது சித்தை வீட்டுக்கு போகிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். லக்ஷ்மி நாராயண் சொர்க்கத்தினுடைய எஜமானராக மாறியிருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க. முயற்சி செய்யாமல் அந்த பதவி அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அம்மாவும் பிரம்மா பாபாவும் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தாதிங்க தீதிங்களாம் கிளாஸில் சொல்கிறாங்க, பிரம்மா பாபா எப்போவுமே ஜாகிரத் ஜோதி அவஸ்தாவில் தான் இருப்பார். அவர் நைட்டு கூட அவர் வந்து யோகா பண்ணிக்கிட்டே இருப்பாராம், டே அண்ட் நைட்டாக. அந்த மாதிரி பாபா வந்து அப்படியே சோல் கான்ஷியஸ் பாபா நினைவு அப்படியே இருந்திருக்கிறாரு. ஒரு முறை வந்து பாபா வந்து நம்ம இவங்க மோகினி பேன் வந்து நியூயார்க் அவங்க வந்து இப்போ கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, பிரம்மா பாபா மோகினி தீதி அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாக்கிங் போனாங்களாம் மும்பையில் இருக்கும் பொழுது. அப்போ பாபா நடந்து போயிட்டு இருக்கும்போது புதுசாக இருக்கிறாங்களே எதிரில் வரவங்க நான்பிகேஸு பாபா கிராஸ் பண்ணி போனவங்க திருப்பி வந்து நின்று பாபா பார்க்குறாங்களாம். அந்த ஃபேஸில் அது ஒரு க்ளோ, அந்த ஆன்மீக ஒரு அட்ராக்ஷன். அப்போ ஷிபாபா அந்த உடம்புல கிடையாது, ஆனாலும் அவங்க ஃபேஸில் வந்து பாபாவை திரும்பி பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்து முகப்பொலிவு வந்துருச்சு பாபாவுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆத்ம உணர்வு, 2வது பாபாவுடைய நினைவு. எப்போவுமே தொடர்ச்சியாக நினச்சிட்டே இருக்கிறதுனால தான் அந்த ஆன்மீக பொலிவு அவருக்குள்ளே வந்திருக்கு. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி முயற்சி பண்ணதுனால தான் அந்த லக்ஷ்மி நாராயண் ஆகிறாங்க. சாதாரணமாக எல்லாராலும் லக்ஷ்மி நாராயண் ஆக முடியாது, தீவிர புருஷார்த்தம் செய்யணும். நிச்சயமாக ஏதோ ஒரு முயற்சி தீவிரமாக பண்ணியிருக்கணும், அதனால தான் அந்த போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ உண்மையிலேயே வந்து தந்தை அமர்ந்து சொர்க்கத்தின் ராஜா ராணியாக மாற்றுவதால் சிவ தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் ஒரு தந்தையுடையது, மற்ற எல்லா மத்தும் மனுஷங்களுடையது. அதாவது மண்மத்து பரமத்து. மண்மத்துனா மனம் போன போக்கில் போகிறது, பரமத்துனா மனுஷங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நம்புறது. இதனால தான் ஆத்மாவோடைய பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆச்சு. இந்த ஒரு பிறவிலையாவது பாபா சொல்கிறாரு, நான் சொல்கிறத நம்புங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமத்தை மறந்ததுனால தான் இந்த பூதங்கள்லாம் வந்துச்சு. மாயா உடனே யுத்தம் செய்து தலையை குனிய வைக்கின்றது. மாயா யுத்தம் செஞ்சு பாபா குழந்தைங்க தப்பு செஞ்சால் சிவபாபா தலை குனிகிறார். அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கர்ம ஃபிலாசபி இருக்குது பாருங்கள். பிகே ஆகிட்டு சிவபாபாவை தலை நிமிர்ந்து சொல்லணும், இது என் குழந்தை அப்படின்னு பெருமையாக. தலை குனிய வச்சா அதுக்கு பனிஷ்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். சில சமயம் சிவபாபா தலை குனிகிறாரு குழந்தைங்க செய்கிற தவறுனால. நான் எந்த அளவு அழுக்காக இருக்கின்றேன் அப்படின்னு பாருங்கள். கடவுளே தலை குனிகிற மாதிரி எந்த காரியமும் செய்ய வைக்கக்கூடாது, செய்யக்கூடாது. நல்ல குழந்தைகளை குமாரர்கள் போன்றோர் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ பாபா வந்து குழந்தைங்களோட ஒரு மோசமான ஸ்மெல்லு வருது அப்படின்னு நான் ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் சில பேர்கிட்ட வருது. அந்த மாதிரி ஆத்மாக்களை கூட பாபா என்ன பண்ணுறாரு, துவைக்கிறார், அவங்க துணியும் துவைக்கிறாரு. இப்போ 5 விகாரங்கள் வந்து கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகும் பொழுது அந்த பேட் ஸ்மெல்லு வருது. அதையும் அந்த குழந்தைங்களையும் துணி துவைக்கிறாரு. அவங்க கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணால் அதையும் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் துவைக்கிறதுக்கு கடவுள் ரெடி, ஆனால் நாம் ஸ்ரீமத் படி நடக்கணும். அது மட்டும் செஞ்சிட்டாலே போதும், அவர் ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணுவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசு உடையாமல் பார்த்துக்கணும். அதாவது மக்கி போன துணி கிழிஞ்சி போயிடுதில்ல, அப்படி கிழியாமல் பார்த்துக்கணும். அவர் துவைச்சிடுவார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கடவுள் மேலே யார் யாரையே நம்புகிறீங்க, இந்த ஒரே பிறவியில் கடவுளை நம்பி பாருங்கள், கண்டிப்பாக அவர் ஆத்மாவை க்ளீன் பண்ணிவிடுவார். ஒருவருக்கு வந்து காமத்தோட பூதம் வந்துச்சு அப்படினா ஒரேடியா சிவாவோட தலைகுனி வச்சிராங்க. பாபா சொல்றாரு ரொம்ப அழுக்காயிட்டாங்க விகாரத்தினால அவரை வந்து பிகேன்னு சொல்லக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. பிகேன்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்றாரு. ஏன்னா பிகே ஆனதுக்கு அப்புறம் காம விகாரத்தில் போறவங்கள சொல்றாரு. அவங்களோட ரெஜிஸ்டர் வந்து ஒரேடியா கெட்டு போகின்றத இந்த பரமபதம் விளையாடுவாங்கள்ல 99, 98 வரைக்கும் வந்துடுவாங்க. இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான் மேலே போயிடலாம். ஆனால் அந்த டைமில் ஒரு பெரிய ஒரு பாம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் போய் மாட்டுவாங்க, மேலேருந்து கீழே இறக்கி விட்டுரும். அது அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அதனால் வந்து பாபா சொல்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம லைஃப்பில். அதனால் வந்து ரெஜிஸ்டர் ரொம்ப யாருக்கு வேணாலும் அந்த பாம்பு வந்து அட்டாக் பண்ணும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நியமப்படி நடந்தால் ஒன்றும் பண்ணாது, நியமத்தை மீறும் பொழுது தான் பிரச்சனை வருது. பாபா சொல்கிறாரு ஆத்மாவை சுத்தமாக ஆக்குவதற்காக பாபா வந்து சில சமயம் அடித்து துவைக்கிறாராம். ஓவர்காராக இருக்குது, என்ன பண்ணுறது, அடித்து துவைக்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப ஓவர் ப்ரெஷர் நம்மளுக்கு வரலாம். நாலாபுறமும் ப்ரெஷர் வரும் பாபாவை நினைக்கிறோம். இப்போ வேணும்னே சில பேர் பிரச்சனைலாம் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பாபா அடித்து துவைக்கிறாராம். சரிங்களா? அப்போ அதை மட்டும் தாங்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, கிழிஞ்சி போயிடாமல். அப்போ நம்ம கரை நீங்கிடும். அந்த பிரச்சனைகள் கூட கரையை நீக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பாபா அடித்து துவைக்கிறார், கரை வந்து போயிடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு சகிச்சுக்கணும், கரை போகும். நம்பிக்கையோட சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை கலந்த நம்பிக்கை அது சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து தைரியத்தா அப்படின்னு பாபா சொல்வார். பொறுமையும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். நம்பிக்கை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது. அப்போ வந்து பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். அப்போ ட்ரெஸ் வாஷ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அதனால் எல்லாமே நல்லதுக்கு தான், பிரச்சனை வர்றது கூட நல்லதுக்கு தான். அடித்து துவைக்கிறாராம். சொல்கிறார் தந்தையை நினைவு செய்தால் அந்த நேரத்தில் கூட ஆடை வந்து நல்லா க்ளீன் ஆகிடும், சுத்தமாகிடும். இல்லை என்றால் பூதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் பார்க்குறாரு இந்த பூதம் போகிற மாதிரி தெரியல. ஒரு 2 டெஸ்ட் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் பாபாட்ட வந்து உட்காந்து யோகா பண்ணுறாங்க. அதெல்லாம் அடித்து துவைச்சா தான் வந்து க்ளீன் ஆகுது. அதுக்காக சொல்கிறாரு அவருக்கு தெரியும் எந்த ட்ரெஸ் எப்படி வாஷ் பண்ணணுன்ட்டு. அதனால் நம்ம வந்து நிச்சிந்தாக இருந்துட்டு சமர்ப்பண் புத்தி இருந்தால் போதும். அவர் எப்போ என்ன செய்யணுமோ கரெக்டாக செய்வார். இல்லை என்றால் பூதம் வந்துக்கிட்டே இருக்குது, கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, கடவுளே நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 டெஸ்ட் பேப்பர் கொடுத்தா தான் பாபாட்ட வந்து உட்காடுறாங்க, யோகா பண்ணுறாங்க. அதனால் எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ தாரணை ஏற்படவில்லை அப்படின்னா அந்த சோல் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த பாவக்கரை அப்படியே இருக்கும், அழுக்காகவே இருக்கும்ல. அதனால் சில சமயம் பார்க்குறாரு, விட்டு கொடுக்குறாரு. முடியலன்னா 2 போட்டு என்ன பண்ணிடுறாரு, அடித்து துவைச்சிடுறாராம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம விட்டு அவர் போகவே இல்லை. அந்த சுச்சுவேஷன்லேயே அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு. இப்படி வந்து ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட. அது வலிக்கும்னு தெரியும் அந்த அம்மாவுக்கு. ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த வியாதி சரியாகும். அப்போ அந்த ஊசி இறக்க வேண்டியதாக இருக்குல்ல குழந்தைக்கு, அந்த அம்மா தான் காட்டுது. அது மாதிரி தான் இங்கே சிவபாபா அம்மாவாக இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு, அம்மாவாக இருக்கிறாரு. கொஞ்சம் நம்பிக்கை, பாபா நம்ம கூட இருக்கிறாரு நம்பிக்கையோடு அது நம்ம தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஏதோ ஒரு வியாதி போயிடும். எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, பிரச்சனை வர்றது கூட நல்லதுக்கு தான். முந்தைய பிறவியில் நான் ரொம்ப அழுக்காக இருந்திருக்கணுமோ, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சிட்டு நாம் தான் வெக்கப்பட்டுக்கிட்டு சகிச்சுக்கணும். நம்ம யார்கிட்டையும் போய் சண்டை போடக்கூடாது. நான் செய்யாத குற்றத்துக்கு எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. செய்யாத குற்றத்துக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம முறுப்பிறவியோட கணக்கு செட்டில் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் முயற்சியே செய்யலைன்னா, பிரச்சனையே வரலைன்னா அப்படியே தான் இருக்கணும். பாவக்கரை நம்மளுக்கு பிரச்சனை வரணுமா வரக்கூடாதா? அந்த குந்தி தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, பாண்டவர்களுடைய தாய். அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு வரம் அவர் கொடுத்தாரு. கிருஷ்ணருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து சாகிற வரைக்கும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். எதுக்குமா இப்படி ஒரு வரம் கேட்டிட்டே ஏன்னா வரத்தை கொடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளவுதான் அது உண்மையிலே நடக்கும் அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது தான் நான் கடவுளை நினைக்கிறேன் அதனால எனக்கு பிரச்சனை லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படிን கேட்டாங்களாம் அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி நல்லதுக்கு தான் ஏன்னா பிரச்சனை வரும்போது தானே புத்தி கடவுள் பக்கம் திரும்புது இல்லாட்டி ஒருவேளை மனுஷங்க பக்கம் திரும்ப கூடாதுன்றது கூட பாபா பிரச்சனை கொடுக்கலாம்ல அதனால எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படி நடக்கலன்னு வெச்சுக்கோங்க பிரச்சனையே வரலனா அவங்க துணி வந்து அப்படியே அழுக்காவே இருக்கும் அப்படியே சரீர விட்டுட்டாங்கனா அவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் சத்தியுகத்துல சத்தியுகத்திலே முதல்ல என்ட்ரியே இருக்காதுல திரேதாயுகத்துல தான் வருவாங்க அதனால வந்து சத்தியுகத்துல வரணும் அப்படினா ஒரு பக்கம் யோகா பண்றோம் आत्मा क्लीन பண்ணாலோ மறுபக்கம் பிரச்சனைகள் கூட ஆத்மாவை க்ளீன் பண்ணுது அதை நாம புரிஞ்சிக்கணும் இல்லனா தகுதி பெற முடியாது சத்தியுகத்துக்கு வர்றதுக்கு தகுதி பெறுவதற்கு தான் நாம இங்க பிகேவே ஆயிருக்கோம் கோல்டன் ஏஜ் சத்தியுகத்துல அதுவும் லட்சுமி நாராயணோட ஃபேமிலி மெம்பரா வரணும் அப்படினாத பிகே ஆயிருக்கோம் அப்ப எல்லாத்துலயே என்ன பண்ணணும் அந்த சகிப்பு தன்மை நம்பிக்கை எல்லாமே இருக்கணும் அப்பதான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும் ஃபேஸும் பண்ணணும் சில இடத்துல இப்ப நல்ல அடையாக இருந்தால் சூரிய வம்சி ஆயிடலாம் ஆனா அந்த ஃபேஸ் பண்ணும்போது கிழிஞ்சி போயிடுச்சுன்னு வெச்சுக்குவாங்க மனசு உடைஞ்சு போயிடுச்சுனா பிகேவே வேணாம் பிகே லைஃபே வேணாம்னு சில பேர் போயிடுறாங்க சந்திர வம்சி அவங்கலாம் பாபா இப்பொழுது எல்லையற்ற விஷாலமான புத்தியை கொடுத்திருக்கின்றார் முழு உலகத்தினுடைய சக்கரத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் ஹே பதித பாவனரே என்று மனிதர்கள் அழைக்கின்றார்கள் அப்படியானால் அவர் நிச்சயமாக ஒருத்தர் தான் இருக்க முடியும் பதித பாவன் அப்படினா ஒருத்தரை தான் கூப்பிடுறோம் பதித பாவன சீதாராம் சீதைகளின் ராம் சீதானா அந்த ஒரு சீதை கிடையாது நம்ம எல்லாரும் சீதை தான் அந்த எல்லா சீதைகளோட Dress-ஐ வாஷ் பண்றதுக்கு தான் ஆத்மா ராம் சிவாபா வந்திருக்கிறார் அவரையே வந்து ஹெவன்லி காட்ஃாதர் அப்படினு நம்ம சொல்றோம் அவர் நிராகாரமாக இருக்கிறார் ஜோதி சுரூபமாக இருக்கின்றார் 5000 வருடங்களுக்கு முன்பாக இந்த வண்ணாந்துறை தோன்றியது இப்ப போன சங்கமயுகத்துல ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை பாரதத்துல சிவாபா வந்து Dress வாஷ் பண்ற வேலைய தான் பண்ணிட்டு இருக்காரா பாருங்க கடவுளை கூப்பிட்டு Dress வாஷ் பண்ண வச்சிட்டோம் பதீதமான ஆத்மாவை தூய்மை பண்ணிட்டு இருக்காரு பாபா சொல்றாரு பாரதத்தில் நானே வண்ணான் துறையை உருவாக்குகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார் இந்த யோகத்தினால நீங்கள் சதா தூய்மையாக மாறி விடுவீர்கள் இப்ப சில பேர் அந்த Dress வந்து வாஷ் பண்றதுக்கு நல்ல சுடு தண்ணியில கொதிக்கிற தண்ணியில சோப் போட்டு ஊற வச்சிடுவாங்க அப்பதான் Dressல இருந்து அழுக்கு வந்து போகும் அது மாதிரி இந்த பிரச்சனைகள் கூடவே யோகா அக்னி ஒரு பக்கம் பிரஷர் ஒரு பக்கம் யோகா அக்னி ரெண்டும் சேரும்போது பல அழுக்கு நீக்கப்படும் பல பிறவிகளோட அழுக்கு போகும் பின்னர் 21 பிறவிகளுக்கு நீங்கள் பதிதமாக மாற வேண்டியதே இல்லை இங்க வந்து மாயாவே இல்லை எங்க சத்தியுகத்துல மாயாவே இருக்காது தூய்மையாக மாறாமல் நீங்கள் வைகுண்டத்துக்கு போக முடியாது இங்க ஆத்மால எப்படியாவது அந்த பிரஷர் போடுறாங்களா அல்லது யோகா பண்றோமோ யோகா அக்னியோ பிரஷரோ பிரச்சனைகளோ இதெல்லாம் வர்றது நல்லதுதான் இதெல்லாம் வந்து ஆத்மாவை க்ளீன் பண்ணுது இந்த க்ளீன் பண்ணாதான் வைகுண்டத்துக்கு போக முடியும் வைகுண்டத்துல போய் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் என்ன அப்படினு சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் சங்கமயுகம் தான் அதனால தான் சங்கமயுகம் அப்படிங்கிறது செட்டில்மென்ட் யுகம் நம்ம கர்ம கணக்கு செட்டில்மென்ட் பண்றதுக்காக தான் சங்கமயுகத்துக்கு என்ட்ரி ஆயிருக்கிறோம் இது செட்டில்மென்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து சத்தியுகம் தான் அதிகமானவர்கள் பிரச்சனைகள் ஆவாங்க பிரச்சனை ஆகிறதுக்கு இவ்ளோ சகிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை கிளாஸ் கேட்டாலே போதும் பிரச்சனை ஆயிடலாம் ஆனா யோகா அக்னி பிரஷர் இது எல்லாம் யாருக்குனா ராஜா ஆகணும்ன்ற அந்த கேட்டகரிக்கு தான் அதனால நான் பிரச்சனை ஆனா போதும் பாபா அப்படிலாம் சொல்லாதீங்க அதிலே மகிழ்ச்சி அடைய கூடாது ராஜா ஆகணும் அப்படினு எதிர்பார்க்க ஏன் குழந்தை ராஜா ஆகணும் அப்படினு சிவாபா எதிர்பார்க்கிறார் நீங்கள் தாய் தந்தை நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கிருபையினாலே ராஜ்யத்தினுடைய அளவற்ற சுகத்தை பெறுகின்றோம். பிரஜைகளின் சுகத்தை அல்ல. ராஜாவுடைய சுகத்துக்கும் பிரஜைகளோட சுகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால் பிரஜைகளோட சுகத்தை பெறதுக்காக நம்ம பீக்கியாக இருக்கோம். இது வந்து துக்கதாமமாக இருக்கின்றது. ஒருவர் செல்வந்தராக இருக்கலாம், ஏனென்றால் நல்ல கர்மா செஞ்சுருக்கிறாங்க. சில பேர் நல்ல செல்வந்தராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ, எவ்வளோ நல்ல இடத்துல பிறந்திருக்காங்க சொல்கிறாங்க தானே. ஒரு சில குழந்தைங்க போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, பிளாட்ஃபாரத்தில் இருக்குது. அதை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஐயோ பாவம் இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சதோ தெரியல. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுருக்கோம், முற்பிறவியோட பாவம் இப்போ வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படுது. அதே மாதிரி புண்ணியம் வந்து நல்ல இடத்துல ராஜா வீட்டில் பிறந்திருக்காங்க. அவங்கவுங்களுடைய லைஃப்க்கு அவங்கவுங்களுடைய செயல்கள் தான் காரணம். இந்த பிறவியோட செயல் மட்டும் இல்லை, முற்பிறவியோட செயல்களும் அந்த காரணமாக அமைகின்றது. ஏனென்றால் நல்ல கர்மா செஞ்சால் தான் நல்ல இடத்துல பர்த்து கிடைக்குது. இது வந்து லௌகிக ராஜ்யம் இப்போ நடக்கிறது. சொர்க்கம் அப்படின்றது பரலோக ராஜ்யம். அங்கே போகணுன்னா எந்த மாதிரி சிரேஷ்டமான கர்மம் செய்யணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்தில் இடம் பிடிக்க முடியும். இது இரண்டும் எப்படி கிடைக்குது அப்படின்றது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எனது ஸ்ரீமத் படி நடப்பதால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு எந்த விதமான தண்டனையும் இருக்காது. இந்த கர்ப்ப ஜெயிலும் இருக்காது, ஸ்தூல ஜெயிலும் இருக்காது. அப்படி தான் இந்த உலகம் இருக்கும். 21 பர்த், நெக்ஸ்ட்டு 2 யுகம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, சிவ தந்தை சொல்கின்றார். அதற்காக பாபா நான் வந்து 21 பர்த்துக்கு அப்படி இப்போ ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன். அதனால் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும், உங்கள் கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். அது செஞ்சுக்கிட்டு மனசால் என்னை நினச்சிக்கிட்டே அதை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதற்காக வேலை வெட்டிகளை விட்டு இங்கே வந்து அமர வேண்டும் என்று கிடையாது. நீங்கள் குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். அவங்கள யார் பார்த்துப்பாங்க? இப்போ சாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாரு, சாமியார் ஆகிடுறாரு. அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறத பற்றி அவர் நினச்சே பார்க்கல. அதனால் அப்படி நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அந்த குழந்தைங்க கடவுளை தான் நினைக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமைகளை கண்டிப்பாக செய்யுங்க. உறவை பராமரிங்க. புத்தியின் மூலமாக கடவுளை நினைங்க, மனசு மூலமாக கடவுளை நினைங்க, ஃபேமிலியிலே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவர்கள் உங்களுடைய படைப்பு. இந்த குழந்தைங்களை உருவாக்குனதே நீங்கள் தான். அப்போ அதை பாலனை பண்ணுறது, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாபா சொல்கிறார். தொழிலில் லாப நஷ்டம் ஏற்பட தான் செய்யுது. சத்தியுகத்தில் இருப்பது பலன். அங்கே நஷ்டம் அப்படின்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது. இங்கே வந்து ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால அவ்வளோ லாப கணக்கு, 21 பர்த்துக்கு அதனுடைய சேமிப்பு கணக்கு வந்து வரும். அதனால் 21 பிறவிகளுக்கு நஷ்டத்தை பற்றிய எந்த விஷயமும் இருக்காது. ஞானத்தை முழுமையாக பெறவில்லை என்றால் குறைந்த பதவி கிடைக்கும். ஸ்ரீமத் படி நடப்பதால் மோகமற்றவர்களாக ஆகின்றீர்கள். ஸ்ரீமத் படி நடந்தால் தானாக எல்லா அட்டாச்மெண்ட்டும் கடவுள் மேலே வச்சுடுவோம். இப்போது ஸ்ரீமத் படி நடக்கும்போது மோகம் வந்து பொருள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ போகாது. அதனால் நல்ல பதவி அவர்கள் அவசியம் பெறுவார்கள். அவருக்கு புகழ் இங்கேயே கிடைக்கும். அவங்க வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அந்த புகழ் இங்கேயே கிடச்சிடும். அவங்களுக்கு நம்பர் வார் ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்பது பிராமா. அதனால் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். இப்போ நிறைய மார்க்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம் மார்க் வாங்கினவங்க மம்மாவும் பிரம்மா பாபாவும். அதனால் காப்பி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்து காப்பி அடிங்க. மற்றவங்க 35 மார்க்கு 20 மார்க்கு பார்த்து காப்பி அடிக்காதீங்க. தாய் தந்தை கர்மத்தை கற்பிக்கின்றார்கள். அவங்களும் செய்கிறாங்க, நம்மளுக்கும் கற்பிக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபாலோ ஃபாதர் மதர். பிரம்மா பாபா மம்மாவை மட்டும் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீமத் படி நடங்க, விகாரங்களுக்கு போயிடாதீங்க, பத்தியத்தின் படி நடங்க. இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து மெடிசன் கொடுக்குறாங்க, சித்த வைத்தியம் பண்ணுறவங்க கூடவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில பத்தியம் இருக்க சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, காரம் ஏதோ ஒன்று பத்தியம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற பத்தியத்தின் படி நம்ம நடந்தோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து அந்த வியாதிக்கு அவங்க கொடுத்த மெடிசனோட பத்தியமும் சேரும் பொழுது சீக்கிரம் ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி இந்த ஸ்ரீமத் நியமங்கள் அப்படிங்கிறது பத்தியம், இந்த முரளி அதை தாரணை பண்ணுறது அது வந்து மெடிசன். மருந்தீஸ்வரனாக ஸ்ரீபாபா இருக்கிறாரு, ஞான மருந்து கொடுக்குறாரு. இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்ரீமத் அப்படின்ற பத்தியம் இருக்கணும். ரெண்டும் சேரும் பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் வரும், மனவியாதி சரியாயிடும், மன ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த யுக்திகளை வந்து அதிகமாக பாபா சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அழியாத சர்ஜன் ஸ்ரீபாபா. மற்ற எல்லோருமே நோயாளிகள், உலகமே பேஷண்ட்டு, மனவியாதி எல்லாருக்குமே இருக்குது. அது சரி பண்ணுறது தான் கடவுள் வந்திருக்கிறாரு. நீங்கள் உதவி செய்கின்றீர்கள், நீங்கள் நம்பர்வாறு உதவி சர்ஜனாக இருக்கின்றீர்கள். இப்போது சீஃப் டாக்டர் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம சீஃப் டாக்டர் வந்து நம்ம வைத்தீஸ்வரன் சிவபாபா, நம்மெல்லாம் அசிஸ்டண்ட் வைத்தீஸ்வரனாக மாஸ்டர் வைத்தீஸ்வரனாக மாற்றுறார். நம்மளையும் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆத்மாவுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஞான இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது, ஞான மருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு பாபா நம்மளுக்கு. அதனால் நாம் உதவி சர்ஜன் கூட சொல்லிக்கலாம். எல்லாரையும் விட வலிமையான அழியாத சர்ஜன் வைத்தீஸ்வரன் வைத்தியநாத்த சிவபாபா மட்டுமே ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்குறாரு. சர்ஜன்கள், லௌகிக சர்ஜன் இருக்காங்களே டாக்டர்ஸு, அவங்க கூட வரிசை கிரமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். சில பேர் வந்து ஒரு 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 ஆப்ரேஷனுக்கு வந்து இவ்வளோ லேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த அந்த ஆப்ரேஷனில் அந்த டாக்டருக்கு அவ்வளோ லேக்ஸ் போய் சேருது. அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸும் இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வயிற்றை நிரப்புறது கூட வருமானம் வரமாட்டேங்குது. சில டாக்டர்ஸு ஆளுங்களே வரமாட்டேங்கிறாங்க கிளினிக்குக்கு. இப்படியும் இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க. ஒருவர் போக போக தந்தையின் கையை விட்டுவிட்டால் அவங்க வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க ஏதோ ஃபாலோ பண்ண முடியல, அதனால் பாபா விட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இவர் வந்து சீச்சியான அழுக்கு துணி என்று சொல்வார்கள். பாபா விட்டுட்டு போகிறாங்கனாலே நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்களால பாபாவோடைய ஏதோ ஒரு நியமத்தை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. சில சமயம் ஆத்மா வந்து மக்கி போன துணி மாதிரி இருக்குது, அதனால் வந்து ஒரு வாஷ் தாங்க மாட்டேங்குது, அதனால் அவங்க பாபா விட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட வீக்னஸ் தான் பாபா விட்டு போகிறாங்கன்னா அவங்கவுங்க வீக்னஸ் தான் வந்து காரணம். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் பாபா விட்டு போகணுன்ற தாட்டே வராது. பாபா புரிஞ்சுக்கணும் முதல்ல, இது வந்து 5000 இயர்ஸ்க்கு கடவுள் வந்திருக்கிறார் ஒரு முறை. அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த சூழ்நிலையிலும் போக மாட்டாங்க. பல பிறவிகளோட சம்ஸ்காரம் இருக்குல்ல, அது என்ன அவ்வளோ சீக்கிரம் வாஷ் பண்ண முடியாது. அவ்வளோ டஃப்பான சம்ஸ்காரம் தான். நம்ம எந்தெந்த பிறவியில் என்னென்ன பாவம் செஞ்சோன்னு யாருக்கு தெரியும்? துவாபரயுக எண்டில் கலியுகத்துலலாம் என்னென்னமோ செஞ்சுருப்போம்ல, அதெல்லாம் இருக்குது. இந்த பிறவி மட்டும் பார்க்கக்கூடாது, பல பிறவிகளோடைய அந்த பாவக்கரையை கடவுள் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. இல்லாட்டி ஒரே ஒரு பிறவி வாஷ் பண்ணால் சீக்கிரம் பண்ணிவிடுவார். பல பிறவிகளோட கர்மா இருக்குல்ல, கொஞ்சம் செட்டில்மெண்ட்டு கொஞ்சம் லேட் ஆகுது, டைமும் ஆகுது, கூட கொஞ்சம் கோஆப்ரேஷனும் கொடுக்கறது இல்லை, அதனால தான் லேட் ஆகுது. அதனால் எல்லாரும் ரெடி ஆகிட்டாக்கா எல்லாரும் உலகமே மாற்றிட்டுருப்பார். இந்த ஞானத்தை வந்து எல்லாராலேயும் தாரணை செய்ய முடியாது, அதுக்கு ஆத்மாவில் சக்தி வேணும். ஞானத்தினுடைய வண்ணம் படிவது இல்லை. இது கூட ட்ராமா, இந்த ஹோலிலெலாம் கலர் பூசுகிறாங்களே, உடனே கலர் பிடிச்சிடுது. ஆனால் இங்கே பாபா வந்து நம்மளுக்கு அந்த தெய்வீக குணங்கள்ன்ற கலர்ஸ் பூசுகிறாரு, ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்றார். எது ஒட்டணுமோ அது ஒட்டுறதில்லை, இந்த பாவக்கரை தான் ஒட்டி வச்சுருக்குல, அந்த பாவக்கரை போனால் தான் இந்த கலர்ஸ் ஒட்டும். அதாவது தான் ஹோலிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. அந்த யோக அக்னியில் எரிச்சதுக்கப்புறந்தான் आत्मा क्लीन आना शिवबाबावुडे अंद दैवीक गुणंगल आत्मावुल ओट्टुम अदु क्लीन आगाद वरैक्कुम ओट्टरदिल्ल इदु कूड ड्रामा अप्पडिनु नेनैच्चिक्रारु एल्लात्तुक्कुम ड्रामा पॉइंट बाबा यूस पण्णारु नामलुम यूस पण्णणुम इप्पो सुगत्तै कोडुक्किरदुक्काग तान शिवबाबा वंदिरुक्रारु इप्पो साधुक्कल वंदु निर्वाणधाम அவங்களுக்கு ஒரு செக்ஷன் வச்சி இருக்காரு எப்படி அந்த கிறிஸ்துவ தர்மம் முஸ்லிம் தர்மத்துக்குலாம் செக்ஷன் செக்ஷனா இருக்குல பரந்தாமத்துல அதுல சாமியாரங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்காம் அவங்க வந்து அவங்க போய்ட்டாங்கனா நெக்ஸ்ட் கல்பத்துல சாமியாரா தான் வருவாங்க திரும்ப ஏனா சத்தியத்துல எல்லாம் துறவரம் இருக்காது இல்லற தர்மம் தான தேவதைகள் தான் இருப்பாங்க இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பாபா ஸ்தாபனை செய்றாரு भारत नाट्टिल तान इरुंदुच्चु रेंडु युगम अदुदान इंद कल्प विरुक्षत्तिनोड तंडु वंदु आदि सनातन देवी देवता धर्मम तान आना इप्पो तंडु इल्ल विळुदुगल मरत्तै तांगिट्टु इरुक्कु तंगलोड धर्मम कर्मा रेंडुमे भ्रष्टम आयिडुच्चु मनुषंग देवதை மாதிரி நடந்துக்கல அந்த மனிதாபிமானத்தை கூட விட்டுட்டாங்க தேவதைகள் தான் कर्मावों भ्रष्टम आत्मावुडैय सुय धर्मम एन्नदु पवित्रता सुगम शांति अदुक्कु बदला अपवित्रता दुःखम अशांति आपोजिट आयिडुच्चु अधर्मम अधिकम आयिडुच्चु इदिल मुख्यमा देवதைகள் देवதைகள் तिरुंदना उलगम तिरुंदिडुम देवी देवதைகள் एंड्रु सोल्लिकोडुम्बडी इन्नैक्कु यारुमे इल्ल इल्लामल इरुक्क वेंडुम अप्पोदे नान वंदु स्थापने सेय्य मुडियुम अदो ओरु नल्लदु எல்லாரும் தேவதைகள் இன்னும் அப்படியே தேவதையா இருந்தா அப்ப கடவுள் வந்து எப்படி புது தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியும் அதனால எல்லாமே நல்லதுக்குன்னு ஏற்றுக்கொள்ள கூடிய மனப்பக்குவம் கொண்டுட்டு வரணும் அதனால மற்ற தர்ம ஆத்மாக்களையும் இப்ப பாபா பூமிக்கு வரதுனால நம்ம அந்த ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்றாரு மற்ற ரிலிஜியனுக்கு முக்தி கொடுக்கிறது சிவபாபா தான் எல்லா ரிலிஜியனுக்கும் அந்த knowledge போய் சேரணும்னு சொல்லி இருக்கார்ல ஏனா உலகத்துக்கே முக்தீஸ்வர் இறைவன் மட்டும்தான் எல்லாத்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு அதனால எல்லா ரிலிஜியனுக்கும் மெசேஜ் போய் சேரும் அப்ப அவர் வந்து கீழ வரணும்ல தர்மத்தையும் ஒரு பக்கம் ஸ்தாபனை செய்றாரு முக்தி தான் ஓபன் பண்ண போறாரு மனிதர்கள் முக்தி தான் போவதற்கு தான் மீதி எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் இப்ப மற்ற ரிலிஜியனுக்கு வந்து स्वर्गत वरणोना अदला वेणांगा मुक्ति मट्टुम पोदुम अप्पडिनु सोल्वांगा अदे मादिरी देवदैगल इल्लाद मच्छ इंदु धर्मत्तै सार्न्दवंगा इरुक्कांगल इन्नैक्कु किट्टतट्ट 130 कोडी पॉपुलेशन भारत नाट्टिल इरुक्कु मोत्तमे 33 कोडी देवदैगल तान इल्ल ओरु 80 कोडी हिंदूस इरुंदा कूड अंद 80 कोडियिल 30 कोडिनु वेच्चुकोंगल मीदी 50 कोडी यार हिंदू धर्मम तान अवंगा देवदै आग मुडियादु अदनाल अवंगा वर माट्टांगा क्लासुक्कु இவங்க கிளாஸ் கேக்கலன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தேவதைகளுக்கு டச் ஆகும் ஏனா 33 கோடி தேவதைகளை தவிர எக்ஸ்ட்ரா நாட் அலௌட் அதனால எல்லாமே டிராமா அனுசார கரெக்ட்டா போயிட்டு இருக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணி ஆத்மான்ற Dress க்ளீன் பண்றது மட்டும் நம்ம பண்ணா போதும் மீதி எந்த நேரத்துல என்ன செய்யணும்ன்றது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு அது பாபா துல்லியமா பண்ணிட்டு இருக்காரு நாம அத பத்தி யோசிக்க வேணாம் நம்ம Dress க்ளீன் பண்றதுல மட்டும் கான்சென்ட்ரேஷனோட யோகா பண்றதுல முயற்சி பண்ணா போதும் மனிதர்கள் வந்து மத்தவங்க எல்லாருக்குமே முக்தி போதும் அப்படி தான் நினைக்கபாங்க நான் வந்து இதற்காக தான் வந்திருக்கிறேன் மகாகாளேஸ்வர் வந்திருக்காரு ஒரு செகண்ட்ல கைலாஷ் கூண்டோட கைலாஷ் எல்லா ஆத்மாக்களையும் கூட்டிட்டு போறார் முன்னர் நான் மிக பதீதமாக இருந்தேனா அதனால தாரணை ஏற்படுவதில்லையா அப்படினு சில குழந்தைங்க வந்து கேட்கணும் ஏன் தாரணை ஆகல நான் போன பிறவில ரொம்ப பாவம் செஞ்சிட்டேனோ அதனால தான் தாரணை ஆகலியோ அப்படினு யோசிங்க அப்படின்றார் தாரணை ஆகலனா யோகா பண்ணுங்க யோகா பண்ணி பாவத்தை சரி பண்ணுங்க தாரணை கண்டிப்பா செய்ய முடியும் மம்மா பாபாவோட சிம்மாசனத்துல நீங்க வந்து உட்காரணும் மத்தபடி दासदासी आइडुवींगे அப்படினா வேலைக்காரங்க பதவி வந்துருவீங்க தாரணை செய்யலனா நான் வந்து பதீதமானவர்களை பாவனமாக மாற்ற வந்திருக்கின்றேன் என்று சிவ தந்தை சொல்கின்றார் இந்த சரீரத்தை ஆதாரமாக பெற்றிருக்கின்றேன். இல்லையென்றால் பதீத மாணவர்களை எப்படி பாவனமாக மாற்றுவது? தந்தை மூலமாக ஹம்சோ சோகம், நான் தான் மனிதனாக இருக்கிறேன், நானே தேவதையாக மாறப்போகிறேன். தேவி தேவதைகள் தூய்மையாக இருப்பார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக தேவதை ஆக முடியும். ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவராக மாற வேண்டும். இந்த ஞானத்தை சிவ தந்தை தான் கற்பிக்கின்றார். ஒரு காட்ஃபாதர் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கின்றார்கள். அவரே இந்த முழு பிரம்மாண்டம், அதாவது என்னது பிரம்ம தத்துவமே கடவுளாக நினைக்கிறாங்க. மூலவதனம், சூக்ஷ்ம வதனம், ஸ்தூல வதனம், சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை எல்லாத்தையும் சிவபாபா நம்மளுக்கு கிளியராக புரிய வைக்கிறார். சூக்ஷ்ம உலகம் எப்படி இருக்குது, மேலே மூலவதனம் எப்படி இருக்கும், பூமி எப்படி இருக்குது, இதில் முதல் இடை கடை ட்ராமாவோடைய ரகசியம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். இப்போ நீங்களும் ஞானம் நிறைந்தவர்களாக மாறுங்கள். சிலர் ஞானம் நிறைந்தவராக மாறுகின்றார்கள். சிலர் இருக்காங்க தாரணையே பண்ணுறதில்லை. 10 பாயிண்ட் உள்ளே போனால் ஒரு பாயிண்ட்டு கூட தாரணை செய்கிறதில்லை. அவங்களுடைய தலையெழுத்தில் இல்லை அப்படின்னு பாபா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நல்ல குழந்தைங்க மிக நன்றாக முயற்சி செய்கின்றார்கள். மற்றபடி வீடு வாசலை பராமரிக்க வேண்டும், வீட்டில் இருந்துகிட்டே புருஷார்த்த பண்ணுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். எங்கே பாபா நம்மளுக்கு இந்த சங்கமயத்தில் பர்த்து கொடுத்துருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரணும். அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அங்கேருந்தே புருஷார்த்தம் பண்ணணும். சரிங்களா? ஆரம்பத்தில் உங்களுடைய 14 வருஷம் பட்டி இருந்தது. அப்போ ஆடையை துவைச்சி இப்போ நம்ம தாதிங்களாம் பாபா எப்படி வெள்ளையாக மாற்றிட்டாரு 14 வருஷம் பட்டியிலேயே. ஆனால் அந்த 14 வருஷம் பட்டி முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் பேப்பர் ஒன்று கொடுத்தாரு, ஒரு 15 நாள். அதில் பாதி பேர் போயிட்டாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அதில் யார் அந்த வாஷிங்கில் ஒயிட் ஆனாங்களோ அவங்க மட்டும் தப்புனாங்க. அதில் பக்கா இல்லாதவங்க, கச்சாவாக இருந்தவங்க போயிட்டாங்க அப்படின்றது. சிலர் அழுக்காகவே இருந்துட்டாங்க, அவங்க கண்டினியூ ஆகலை, போயிட்டாங்க. இந்த காலத்தில் 7 நாட்கள் இருப்பது கூட அரிதாக இருக்கின்றது. முதல்ல பட்டி முழுமையாக இருந்தது. பட்டி நடக்கவில்லை அப்படின்னா நம்மளாம் எப்படி தயாராக இருப்போம்? அந்த 14 வருஷம் பட்டியில் ஃபுல்லாக உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் அப்படியே அர்ப்பணம் பண்ணி ஞான யோகத்தில் நம்ம தாதிங்களாம் ரெடி ஆகலைன்னா இந்த ஃபவுண்டேஷன், அவங்கள பில்லர்ஸு, இந்த யஜ்யத்தோட பில்லர்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அதனால தான் அந்த 14 வருஷம் பட்டி பாபா வச்சுருந்தார். பட்டி நடத்தலைன்னா நாம் எப்படி ரெடியாக இருப்போம்? இப்போ செங்கற்கள் சூளையில் வேக வைக்கிறாங்கள, அதுக்கப்புறம் சில செங்கல் வேகாமல் பச்சையாக இருக்குது, சிலதெல்லாம் உடஞ்சி போயிடுது. கச்சாவாக இருக்கிறத வீடு கட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க, வெந்த கல்லை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. பட்டினா செங்கல் சூளைன்னு அர்த்தம். 14 வருஷம் பட்டியில் யாரெல்லாம் வெந்த செங்கலோ அவங்க பாபாயிட்ட கடைசி வரைக்கும் இருந்தாங்க, வேகாத செங்கல் போயிட்டாங்க. இங்கே கூட அப்படித்தான். சில துணிகள் கிழிஞ்சிடுது துவைக்கும் போது, 2 அடி தாங்க முடியல. ஸ்ரீமத் படி நடக்காததுனால சுத்தமாகறதில்லை, ஸ்ரீமத் மீறாங்க. அதனால் அவங்களால தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுறது. அப்புறம் அவங்க போயிடுறாங்க, பாபா விட்டு போயிடுறாங்க. இப்போ ஆத்மாக்களுக்கு பரமபிதாவோடு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் சதா தூய்மையாக இருக்கின்றேன் என்று சிவபாபா சொல்கிறார். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி கீழே இறங்கலை, சைக்கிளில் வரல, அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் மாட்டாமல் இருக்கிறதுனால எப்போவுமே தூய்மையாகவே இருக்கிறார். என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்களும் தூய்மையாக ஆகி கொண்டே போவீர்கள். இந்த பூவோட சேர்ந்த நார் கூட மனம் வீசும். அது மாதிரி பாபாவை நினைக்க நினைக்க நம்ம ஆத்மா கூட அந்த பாபாவோட வைப்ரேஷன், அந்த தூய்மையை நம்மளுக்குள்ளே வந்துடும். ஈக்குவல் டு காட் நம்மளோட மனசு வந்து தூய்மையாக மாறும். பாபா நினச்சா போதும், வேறு எதுவுமே அதுக்காக செய்ய வேணாம். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சி செய்யுங்கள். யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள் உடனே பயிற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இரவில் விழித்து அப்படின்னா நைட்லாம் உட்காந்து விடிய விடிய யோகா பண்ண சொல்லலை, விடியற் காலையில் 2 மணிக்கு மேலே 3 மணி அந்த மாதிரி எழுந்து அந்த டைமில் அமிர்த வேலை டைமில் யோகா பண்ணுங்கள். அந்த டைமில் ட்ரெஸ் வாஷ் பண்ணுங்கள். ட்ரெஸ்னால் அந்த ட்ரெஸ்ஸில் காலங்காத்தால் எழுந்து ட்ரெஸ்ஸு துவைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஆத்மாவில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுங்கள். ஆத்மாவை பவித்திரமாக மாற்றுங்கள். யோக அக்னியினால் பவித்திர ஆடையை வந்து கிடைக்கும். முதல்ல ஆத்மாவை க்ளீன் பண்ணால் அப்புறம் ஸ்தூல உடலும் தேவதா மாதிரி உடல் கிடைக்கும். அதனால் உறக்கத்தை வென்றவர் ஆகுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். அந்த கீதையில் இருக்குது, அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் கூப்பிடுவார். எப்படின்னா நீ வந்து உறக்கத்தை வென்றவனே அப்படின்னு கூப்பிடுவார். ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து இதுதான், உறக்கத்தை வெல்றதுன்னா அந்த அமிர்த வேலையில் ஒரு தூக்கம் வரும் பாருங்கள், அதை யார் தியாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் உறக்கத்தை வென்றவர்கள். அதனால் நைட்லாம் தூங்காமல் முழிச்சிட்ருங்க அப்படின்னு கடவுள் சொல்லலை. மினிமம் ஒரு 5 மணி நேரமாவது பிரெயினுக்கு ரெஸ்ட்டு வேணும். அந்த பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் யோகா பண்ணால் யோகாவும் வராது, அப்புறம் பிரெயினில் கெடுபடு வந்துடும், பிரச்சனை வரும். அதனால் உடல் ஆரோக்கியம் சுவர்ந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் தூக்கம்லாம் கொஞ்சம் வேலை எப்படிலாம் எந்த நேரத்தில் ஒரு 10 மணிக்கு படுத்துன்னு சொல்கிறாங்க. முன்னாடி பிரகாஷ் மணிதாதி சொல்லுவாங்க, 10 கரோ பஸ், 10 மணி ஆனால் எல்லாத்தையும் வைண்டப் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10, 10:30க்குள்ளே படுத்துருங்க. அப்போ தான் காலையில் எழுந்து யோகா பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு டீப் ஸ்லீப்பு அது இருந்தால் தான் யோகா சரியாக பண்ண முடியும். பிரெயினுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். தந்தையை நினைவு செய்தால் ஆத்மா பவித்திரமாக மாறும். அதனால் அமிர்த வேலையில் எழுந்துக்கோங்க, 3 மணிக்கு மேலே எழுந்துக்கோங்க, யோகா பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷனோட யோகா பண்ணுங்கள், ஆத்மாவை க்ளீன் பண்ணுங்கள். அந்த நேரம் நினைவு செய்ய அறிவுரை வந்து பாபா கொடுக்குறாரு. விடியற் காலையில் உறக்கம் வந்தால் அந்த டைமில், நைட்டில் இல்லை, 3 மணிக்கு மேலே எழுந்துக்கும் பொழுது தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணையோ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது விட்டுக்கோங்க. அப்போ வந்து தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறார். அது எதுக்காக சொல்கிறாருன்னா அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான டைமு, அப்போ தூங்காதீங்க, அப்போ தூக்கத்தை வென்று யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மாயா புயலை கொண்டு வந்தாலும் நீங்கள் தந்தையை நினைவு செய்வதை விட்டுவிடக்கூடாது. மாயா ஃபேஸ் பண்ணது புயலில் கொண்டு இந்த தபஸ்யா பண்ணுவாங்க சில பேர்லாம் துவாபர யுகத்தில். அப்போ அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து யோகா பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ தான் புயல்லாம் அடிக்கும். ஆனால் அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க, எவ்வளோ புயல் வந்தாலும் தபஸ்யாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த புயல் பற்றி கடவுள் சொல்லலை, இது மாயா கொண்டுட்டு வர புயல். எவ்வளோ புயல் வந்தாலும் அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கட்டும், நீங்கள் பாட்டுன்னு பாபாவை நினச்சிட்டே இருங்க, அப்புறம் அந்த புயல் அடங்கிடும். பாபா நினைவு பர்மனெண்ட் ஆகிடும். எப்படி பிரம்மா பாபா அம்மா மாதிரி பாபாவை நினச்சிட்டே இருக்கலாம். அதனால் அது டோன்ட் கேர் பண்ணிவிடுங்க புயலை. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்ரீமத் படி முழுமையாக மோகமற்றவர்களாக மாற வேண்டும். பத்தியத்தோடு யுக்தியோடும் நடக்க வேண்டும். ரெஜிஸ்டரை கெட்டுப்போக அனுமதிக்காதீர்கள். 2வது பாயிண்ட்டு, உறக்கத்தை வென்றவராகி நைட்லாம் தூங்க வேணான்னு சொல்லலை, அமிர்த வேலையில் தூங்க வேணாம். அமிர்த வேலையில் வரக்கூடிய உறக்கத்தை வென்றவர்களாகி அமிர்த வேலை விசேஷமாக ஆத்மாவை சுத்தமாக்குவதற்காக தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஞான யோகத்தினால ஆத்மாவை பாவனமாக மாற்ற வேண்டும். வரதானம். ஒரே எண்ணத்தில் உறுதியாக இருந்து மகா தீர்த்தத்தை பிரத்யக்ஷம் செய்யும் பொறுப்பான ஆத்மா ஆகுக. இந்த மகா தீர்த்தம் அது பாபா எது சொல்கிறாரு, இந்த உலகத்திலே மிகப்பெரிய மகா தீர்த்த ஸ்தானம்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அது எது அப்படின்னா இந்த மவுண்ட் அபு தான். உலகத்திற்கே லைட் ஹவுஸாக இருக்கின்றது. இந்த மகா தீர்த்தத்தை பிரத்யக்ஷம் செய்வதற்கு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இங்கிருந்து மதுபனிலிருந்து லட்சியம் கிடைக்க வேண்டும். அதனால் அவங்க இங்கே வரணும்ல, இங்கே வரணும். அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் ஒரே எண்ணம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நன்மை ஏற்படணும். இந்த சுயநலம் இருக்கக்கூடாது. எல்லா பிகேஸோட மனசில் பொது நலம் இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நினைக்கணும். பொது நலமாக அது எல்லாரும் நினைக்கணும். எல்லா பிகேஸும் மனசில் வரணும். எப்பொழுது இந்த சுப ஆசையின் தீபம் ஒவ்வொரு பிகேக்குள்ளோடைய மனசில் எரியுமோ, அனைவரது ஒத்துழைப்பும் கிடைக்குமோ, எல்லாருடைய கோஆப்ரேஷன், எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக நினைக்கணும். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிகேஸோட மனசுலேருந்து நினைக்கணும். ஒற்றுமையாக நினைக்கணும். அப்போ இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இது எனது பொறுப்பு அப்படின்ற சப்தம் ஒவ்வொரு பிகேவோட மனசில் வரணும். இப்போ சில பிகேஸ் நினைக்கிறாங்க இதெல்லாம் தாதிங்க தான் இதெல்லாம் செய்யணும், இல்லை இவங்க தீதிங்க செய்யணும், இல்லை இவங்க தான் அதெல்லாம் செய்யணும், நம்மளுக்கு அந்த பொறுப்புலாம் இல்லை. அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிகேஸ்க்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும். எப்பொழுது ஒவ்வொருவரும் தன்னை இப்படி பொறுப்பாக எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு ஒவ்வொரு பிகேஸும் எப்போ உணருவாங்களோ அப்போ தான் பாபா பிரத்யக்ஷம் ஆவார். மதுவன்லேருந்து தான் பாபா பிரத்யக்ஷம் ஆவார். அப்போ பிரத்யக்ஷத்தினுடைய கிரணங்கள் பாபா வீட்டிலருந்து, பாபா மதுபனில் பிரத்யக்ஷம் ஆகிட்டார்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சென்டரில் இருக்கிறோம் ஜனங்க குவிய ஆரம்பிப்பாங்க. மதுபனில் மட்டும் வரமாட்டாங்க, கியூ எல்லா சென்டருக்கும் போவாங்க, எல்லா கீதா பாட்ஸில் போவாங்க, ஒவ்வொரு பிகே வீட்டுக்கும் கிளம்பிடுவாங்க. அது லாஸ்ட்டு சீன். அது அது வரணும்னா இந்த கோஆப்ரேட்டிவ் புருஷார்த்தம் பண்ணணும். எல்லோரும் சேர்ந்து அந்த சுயநலத்தெல்லாம் விட்டுட்டு புது நலத்தோட எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்போ நடக்கும் இது பிரத்யக்ஷத்தா. அப்போ மதுபன்லேருந்து பாபா பிரத்யக்ஷம் ஆவார். ஸ்லோகன் சொல்கிறார, உள்நோக்கு முகத்தின் விசேஷத்தை தாரணை செய்யுங்கள். அந்தர்முக்கி உள்நோக்கு முகமாக இருக்கக்கூடிய விசேஷ குணத்தை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். உள்நோக்கு முகத்தின் விசேஷத்தை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது அனைவருடைய ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.